இனிய காலை வணக்கம். ஜாதக ஆய்வு குழும தலைவர் நிறுவனர் ஐயா சிவகுமார் அஸ்ட்ரோ அவர்களுக்கும், குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவன்களுக்கும், ஐயா இன்னைக்கு வந்து கன்னிராசிக்கு சனி பயிற்சி பலனை போட சொல்லியிருக்காங்க. இப்போ கன்னிராசி அப்படின்னு சொல்கிற டைமில் பார்த்தீங்கன்னா, கன்னிராசி ஐந்தில் வந்து இப்போ சனி உட்கார்ந்துருக்கார். நாலாம் இடத்துல இருந்ததை காட்டிலும் அஞ்சாம் இடம் பரவாயில்ல. ஆறாம் இடம், ஆறாம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஜனவரியில் வருது. இந்த சனி வந்து உபயஜ ஸ்தானங்களான 3, 6, 11 ஒரு இடம். ரெண்டாவது வந்து இதில் வந்து சத்ருஸ்தானத்தில் இவர் இப்போ சஞ்சாரிக்கிறதுனால விரோதிகளுடன் வலிமை குறைந்து இவர் ஜெயிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. எதிர்ப்பு குறைந்தாலே வெற்றி தான். இனி மன நிம்மதிக்கு குறைவு இருக்காது. அதே மாதிரி உணரோகங்கள், உடலில் இருக்கும் வியாதி, கடன், இதெல்லாமே ஓரளவு நிவர்த்தியாகக்கூடிய நேரம். தேக சுகம் ஏற்படக்கூடிய கிடைக்கக்கூடிய நேரம். கடன் இருந்தால் அடைந்துவிடும். சிலருக்கு வயதான பெண் உறவினர்களிடமிருந்து, அது தாயாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், பெரிய வருமானம் வரும். வருமானம் வரும் வகையில் உற்சாகமான போக்கை காணலாம். கையில் நல்ல பணம், ஏதாவது ஒரு வகையில் பொருளும் ஏராளமாக மிச்சப்படுத்தக்கூடிய காலம். ஏன்னா 30 வருடங்களுக்கு ஒரு தடவை வர்றதுனால, அடுத்த 30 வருடங்களுக்கு ஒரு தடவை ஒரு முறை இந்த வீட்டில் வர்ற காலகட்டங்களில் இவங்க ஓரளவு சேமிச்சாங்கன்னா அடுத்து வந்து நிதானமாக அடுத்த காலகட்டங்களை ஓட்டலாங்கிறது தான். இந்த காலகட்டங்களில் சிரமங்களை பார்க்காம எந்த காரியங்களை நினச்சாலும் முடிச்சிடலாம். அதிர்ஷ்டமான காலகட்டம். இவங்க யார்கிட்ட போய் கேட்கணும்னு நினச்சாங்களோ அவங்களே உதவி வந்து நேராக செய்வாங்க. மனமகிழ்ச்சி, வெற்றி, நெடுநாள் நினைச்சிருந்த பல காரியங்கள் வெற்றியாகும். பட்டம், பதவி, தூர பயணத்தில் வந்து நன்மை, வம்பு வழக்குகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். இது ஒரு இது. அடுத்து சனி பகவான் வந்து அழகாக என்ன பண்ணுறாரு அப்படின்னம்னா, ஆறாம் இடத்துல இருந்து நடத்துறது வந்து உபஜய ஸ்தானம். இது உபஜய ஸ்தானத்தில் ரெண்டாவது பாவம். ஏன்னா முதல் பாவம் வந்து 3, 6, அடுத்து 11. எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கலாம். உடல் நலத்தில் லாங் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க தேறி வரும். மேரேஜு டிலே ஆகிறவங்களுக்கு டிலே வர்றதுக்குரிய காரணம் இல்லாமல் டிலே ஆகிறது, அதாவது தாமதமாகிறது வந்து கல்யாணம் நடக்கும். கல்யாணத்தினால செல்வ நிலை, வசதி வாய்ப்புகள், உயர்நிலை மகிழ்ச்சி கிடைக்கும். திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும். புதிய வாழ்க்கை, புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய சூழல். கடினமான உழைப்பை செய்கிறது வந்து சனி பகவான் அவருக்கு நிகர் அவர் தான். அதனால் அது வந்து இவருக்கு வந்து பட்டம், பதவி இதெல்லாம் ஏற்கனவே சொன்னது போல் கிடைக்கும். கடந்த காலத்தில் செஞ்ச நன்மைக்கு பலனா இந்த காலத்தில் பெறது பெறக்கூடிய சாத்தியக்கூறல் நிறையா இருக்குது. பட்டம், பதவி, கௌரவம், அப்போ அதே சொன்னது போல். இதனால் வந்து இதில் பார்க்குற பாவங்கள் எங்கெங்கன்னா 8, 12, 3 ஆகிய 3 பாவங்களை பார்க்குறார். 7ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் வந்து 8ஆம் பாவமாகும். அதே மாதிரி தூங்காமையே வந்து நிறைய நேரம் உழைக்கிறது, சின்ன பிரயாணம் செய்கிறது, இதெல்லாம் வந்து ஓரளவு இதாக இருக்கும். இதில் வந்து 8ஆம் இடங்கிறது வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நிலை தான். ஏன்னா 8ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் வியாதியையும் மருத்துவ செலவையும் குறிக்குது. மருத்துவமனையில் இருந்தாங்கன்னா வெளியே வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். கோச்சார பார்வை வந்து குருவோட பார்வை 5, 9ஆம் இடங்களுக்கு கிடைச்சதுன்னா மிக மிக யோகம். ஏன்னா
பூர்வ புண்ணியமும் பாக்கியம் கிடைஞ்சு அவங்களுக்கு நல்லபடியாக இது பண்ணுறதுக்கு உரியது. அடுத்து வந்து சந்திரனை பொறுத்த இது சாரி சனியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கோச்சார சனி வந்து 5, 9, 12 வர்றப்ப நல்ல பலன் தர்றதில்லை. அதனால் இப்போ 6ஆம் இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இதில் வந்து 6ஆம் இடங்கிறது வந்து பொதுவாகவே நல்ல பலன்களை தரணும். நல்ல பலன்கள் நடக்கும், அவ்வளோதான். சரி, குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா குரு வந்து 7, 8ஆம் இடங்களில், இப்போ 7ஆம் இடத்துல இருக்கார் குரு. அடுத்து பார்த்தோம்னா 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஏப்ரல் மாதம் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலம் வந்து 7ஆம் இடங்கிறது வந்து நல்ல கல்யாண வயதில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, தடைப்பட்ட கல்யாணங்கள்லாம் நடக்கிறது, அதே மாதிரி வந்து மனைவியால் நல்ல யோகம் ஏற்படுறது, புது புது உறவுகளுக்கு வழிவகுக்கிறது, நல்ல நண்பர்கள் மூலம் தொழில் வழி கூட்டுகள் வலுப்படுறது, சுற்றத்தில் வந்து நல்ல சுப செல்வங்கள் ஏற்படுறது, செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து 7இல் இருக்க குருவால் கிடைக்கும், அதாவது மீன குருவால் கிடைக்கும். அடுத்து 8ஆம் இடத்துக்கு குரு வந்து ஏப்ரல் மாதம் வர்றாரு. கூட வந்து ராகுவோட சேர்ந்து இது பண்ணுறாரு. குரு ராகு காம்பினேஷன் சிறப்பில்லாத காம்பினேஷன். இந்த 8ல வர்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரை கெடுத்துக்காமல் இருக்கணும், நிறையா செலவு இல்லாமல் இருக்கணும். ஏன்னா பணம் காசு இது பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி வந்து காரணமே இல்லாமல் இடமாற்றம், வீடு மாறுறது, இதெல்லாம் நிறையா வரும். பிள்ளைகளால் வந்து சில இம்சைகளும் கிடைக்கும் இருக்கு. சரி, இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூரியனோட இது பிரகாரம் பார்த்தோம்னா, இந்த கன்னி சாரி அதாவது கும்பராசியில் இருக்க சனி பகவானுக்கு கன்னி ராசியில் இருந்த சனி பலன்களை பொறுத்தளவில் பார்க்குறப்ப, சூரியன் அப்படின்னு பார்க்குற டைமில் சூரியன் வந்து 3, 6, 10, 11 இடங்கள், அதாவது விருச்சகம், கும்பம், மிதுனம், கடகம் இந்த இடங்களில் வர்ற டைமில் ஓரளவு நல்லாயிருக்கும். இதே மாதிரி செவ்வாய் வந்து சனியை போல் கோச்சாரம் 3, 6, 11 உபஜய ஸ்தானங்களில் வந்தாலும் நல்லாயிருக்கும், அதாவது துலாம், கும்பம், கடகம். கோச்சார புதனை பொறுத்த வரைக்கும் 2, 4, 6, 8, 10, 11 ஓகே, அதாவது துலாம், சனி, கும்பம், மேஷம், மிதுனம், கடகம் இதில் வந்தாங்கன்னா ஓரளவு நன்மை, இதெல்லாம் கிடைக்கும். நன்மை, கல்வி உயர்வு, உற்சாகம் இதெல்லாம் கிடைக்கும், உற்சாக கிடைக்கிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3, 6, 11 இருக்கிறது வந்து எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கு வந்து துலாம், கும்பம், கடகம். இதில் அவரோட இதில் பார்த்தோம்னா இராணுவம், காவல்துறை, வீடு, மனை, பொறியியல், அரசியல், எந்திரம் இதில் வந்து வெற்றி கிடைக்கும். மன உறுதியோட தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. சரி, அடுத்து சுக்கரனோட கோச்சாரம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 8, 9, 11, 12 அதாவது கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், மேஷம், ரிஷபம், கடகம் சிம்மத்தில் இருந்தாங்கன்னா குடும்பத்தில் வந்து நல்ல குதூகலம் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல உரல வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் உறவு சீர்வரும். ஆடை அணிகலன் சேர்க்கை, வண்டி வாகனம் வாங்க விற்க, இந்த இடங்கள்லாம் மிக சிறப்பாக இருக்கும். இதில் சனி சூரியனோடதை சொல்கிற டைமில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானோடதில் சுபப்பலன்கள், நிர்வாகத்திறமை, காரிய வெற்றி, பணவரவு, பெற்றோரால் ஆதாயம், இது வந்து சிறப்பு. மற்ற இடங்கள் சிறப்புகள் இல்லாத ஒரு நிலை. சரி, ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் 3, 6, 7, 10, 11 ஆகிய இடங்கள் வந்து மிக சிறப்பு. இதில் வந்து 3, 1, 3, 6, 7, 10 இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் இடம் அவர் இப்போ வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை, ஆனால் அடுத்து கேது வருவார் கன்னி. 3ஆம் இடம் விருஷகம். 6ஆம் இடம் கும்பம். 10, 11 வந்து மிதுன கடகம் முறையே, இது நல்லாயிருக்கும்.
இதில் வந்து பொதுவான ஒரு விதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதைன்னா தடுப்பு, வேதை உண்டாக்குங்கிறங்கள் ராகுக்கு உள்பட எல்லாமே தான். இதுக்கு விதிவிலக்கு வந்து சூரியனும் சனியும் மட்டும்தான். சூரியனுக்கு சனியும் சனிக்கு சூரியனும் வேதையை உண்டாக்குறது இல்லை. அதே போல் வந்து சந்திரனுக்கு புதனும் புதனுக்கு சந்திரனும் வேதை உண்டாக்குறது இல்லை. இந்த காலகட்டங்கள் முறையே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது கலந்து கலந்து வரும் காலகட்டமாக இருக்கும். மிகுந்த மனமகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் ஐயா.